सीता, येन्ना नडंद चे? येन्ना अच्छे? अंद मण्डपत्तले येन्ना नडंद चे? येन्ना अच्छे सीता? येन्ना अच्छे का? येन्ना नडंद चे सोल्ले? इतने में तेरी नकालोनिया? सोल्ल का? अंगे येन्ना नडंद चे? सोल्ल माँ सीता? येन्ना नडंद चे? येन्ना अच्छे माँ? सोल्ल का? सोल्ल सीता? सोल्ल माँ? ये भाई बुड़ी डर क्या? भाई तोड़ते सोल्ल। ये एरो कोट्रा। सोल्ल। येन्ना अच्छे सीता? सीता सोल्ल माँ? सोल्ल सीता भाई तोड़ते सोल्ल सोल्ल का सोल्ल का सोल्ल माँ भाई तोड़ते सोल्ल येन्ना अच्छे सीता 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 पेपर பயங்கரம் புது மணப்பெண் கற்பழிக்கப்பட்டார் சீதா
என்ன காஃபி சாப்பிடுங்க. பேப்பர் படிச்சிட்டேளா? படிச்சிட்டா என்கிட்ட கொடுங்க. நீ பேப்பர் படிச்சதா வாழணுமோ? அறிவு கெட்டவளே, பேப்பர் படிக்கிறாளோ? பரந்தபன் சொன்னா தானே அந்த பொண்ணு கோகுலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்ப என்ன நடந்திருக்கு பாரு. மானத்தியை வாங்கியிருக்கான், பேப்பர்ல வரி வரியா எழுதிருக்கா, விலை வரியா எழுதிருக்கா, மாட்டு பண்ண பத்தி எழுதிருக்கான். விஸ்வநாதையரோட மருமகள் கற்பழிக்கப்பட்டாளாம், ரேப் பண்ணிட்டானுங்களாம், எழுதிருக்கானுங்க. இந்த பான கட்டளை படிச்சு வேற பார்க்க முடியா? இனிமே நான் கோவில் வாசல் எப்படி மெதி கடல எந்த பூஜியோட போய் உட்காரு? பரவ போறவெல்லாம் என்ன பார்த்து காரி துப்புவான். கருமா கருமா கருமா, என் தலை எழுத்து பிரார்த்தம் கருமா. எது கத்துறீங்க? என்ன ஆச்சு? கத்தாம என்னடா பண்றது? கத்தாம என்ன பண்றது? உன் தம்பியை பத்தி எழுதிருக்கான், அவன் பண்ண காரியத்தை பத்தி கண்ணா பின்னா எழுதிருக்கான். என்ன சொன்ன என் பொண்டாட்டி எப்படியாவது காப்பாத்துங்கன்னு அழுது ஆகத்தியம் பண்ணல, நானும் என்னோட கௌரவம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து நிக்கல. டே, இந்த க்ஷணம் இந்த க்ஷணம் முடிவு பண்ணு. அவளோட வாழ்றதா வேண்டாமாங்கறத நீ முடிவு பண்ணணும். அவ இந்த இடத்துல இருக்கறதா வேண்டாமாங்கறத முடிவு பண்ணணும். ஐயோ, என்னடா ஏ இப்படி அவசரப்பட்டு பேசுறே? இன்னும் அதுல அவசரப்படுறதுக்கு என்னடி இருக்கு? நான் எங்கடி அவசரப்பட்டேன்? பொறுமையா தானே இருந்தேன். என்னைக்கு அந்த சரியா இந்த ஆத்துக்குள்ள நுழைஞ்சாலும் அன்னைக்கு இழவோட தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். இப்ப குடும்ப மானம் பரம்பரை கௌரவம் எல்லாத்தையும் சந்தி சிரிக்க வச்சுட்டான், நார் அடிச்சுட்டான். போயேண்டா, போய் போன் எடு. கார்த்தால பேப்பரை படிச்சுட்டு இழ விழுந்த வீட்டுல துக்கம் விசாரிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தனும் விசாரிப்பான். நான் சவிஸ்தாரமா எல்லாத்தையும் எடுத்து சொல்லு. போ, போய் சொல்லு. ஒண்ணு இருக்காதுப்பா. போடா, போய் போன் எடுறா, போடா. ஹலோ, அரே விசுவநாதா? இல்ல, அவங்க மகன் பரந்தாமன் பேசுறேன். நான் இப்பதான் பேப்பர்ல பார்த்தேன் சார். நான் அப்புறமா பேசுறேன், மெயிங்களேன். நானும் காத்த மாதிரி தானப்பா, ஃபோன் பேசுறது காது கொடுத்து கேட்க முடியலன்னா சார். எங்களுக்கும் அந்த அவமானம் வேதனை இருக்கு. ஃபோன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் பேசுறேன், வைங்க. என்னடா என்ன கேக்குறான்? ஓ, தம்பி பொண்டாட்டியோட மகாத்மியத்தை கேக்குறானா? சொல்லு, ஆனந்தமா இருக்கோன்னு சொல்லு. இந்த குடும்பமான கொடி கட்டி பறக்கிறதுங்கிறத சொல்லுடா, நல்லா தெளிவா எடுத்து சொல்லு. உன் தோப்பனருக்கு போன் போடுமா? போன் போட்டு இங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லு. அவர் கேட்ட அப்படியே ஆனந்தப்படட்டும். மறுபடியும் அவனா போன் பண்ணி துக்கம் விசாரிக்கிறான், நல்லா சொல்லு. போச்சு, எது நடக்க கூடாது நடந்துட்டு போச்சு. ஒண்ணு அழகா கொடுத்து நடந்து பார்த்தா புள்ளியில இறக்கி விட்டா, இனிமே வெளியிலேயே தலை காட்ட முடியாது. புள்ள பெற்றா பொண்ணு அம்மா காரி உழுக்கா இருந்தா தானே பொண்ணு ஒழுங்கா இருக்கும். வர்ற கோபத்துல அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருந்து ஆத்து கூட்டு வரல, நேரம் காட்டுக்கே கூட்டு போயிடல. பொண்ணுக்கு என்னத்தை பண்ணி தொலைக்கிறது? பெத்து தொலைச்சிருக்கிய பத்தி பத்தி எழுதி வச்சிருக்கான் உன் பெண் அரசியை பத்தி. எப்படியோ அவளோட கல்யாணம் நடந்தேன்னு நிம்மதி இருந்து நேரம் இந்த சம்மதி பிராமண்ட போய் பேசி பாக்குறேன். எங்க வாழியத்த நேரம் இதெல்லாம் படிச்சு தொலைச்சிருப்பான், உள்ள விட விட மாட்டான். அவன் மட்டும் என்ன அவமானப்படுத்துற வர ஒரு வாரத்தை பேசிட்டோம். ஒலி வச்சு விடுவாங்களெல்லாம், ஒலி வச்சு விடுவேன். பொண்ணை பெற்றுக்கலாம் விசேஷம் விசேஷம். மனசு நோகடிக்காதீங்க, முடிவு பண்ணிட்டோம். நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறோம். சீதாவை எங்க ஆத்து மாட்டு போனா இனிமே நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். வச்சிடுங்க. என்னமா இது? நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வேண்டாண்ணா, நீங்க இன்னைக்கு கடைக்கு போகாதீங்க.
கடைக்கு போறேன், ஊர்க்காரன்லாம் என்னை பார்த்து என் மூஞ்சில காரி துப்பட்டும், அப்பவாவது என் பிள்ளைகளுக்கு அருமை தெரியட்டும். என்ன கேளுங்க, இந்த லோகத்துல யாரு நல்லவா யாரு கெட்டவானே தெரியல, யாரையுமே நம்ப முடியல. சம்பந்தி தெரிஞ்சது என்ன பொறுத்தவரைக்கும் என்ன கத்துரு, எனக்கு அனுதாபம் முக்கியம், ஆச்சாரம் தான் முக்கியம். வாய்க்கு வந்தவர் பேசாது, சந்தோஷத்துல கொடுக்கிற வாக்குறுதியும் கோபத்தில் எடுக்கிற முடிவு சரியா இருக்காது. எனக்கே அட்வைஸ் பண்றீரா, எனக்கே அட்வைஸ் பண்றீரா? யோ போதுமே, அவங்க சங்காத்தம் உங்க பொண்ணு ஆஸ்பத்திரில இருந்து கூட்டு வந்து உங்க வீட்டுலயே கொண்டு போய் வச்சுக்கோ. இதை பாரு, நீரும் சரி, உங்க பொண்ணும் சரி, உங்க குடும்பமும் சரி, தயவு செஞ்சு எங்க மூஞ்சில எங்கேயும் முடிக்காதீங்க, எங்களை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. ஆள விடுமா ஐயா? சம்மதி, 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 நீ நான் சொல்றதை கேட்க போயிட்டே இருக்க, சம்மதி. என்னையே அவர் புரிஞ்சுக்கல, உன்னை எங்க புரிஞ்சுக்க போறார்? உங்க அப்பா சொல்றதெல்லாம்
இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுடுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். காதலையும் போட்டுக்காத சீதா. உன்னை நான் நம்புறேம்மா. போலாமாம்மா. இரு, அப்பா வந்துட்டோம். மா, அவர் கூட வந்தா வழி பூரா ஏதான்னு சொல்லிட்டே இருப்பார். நாம போலாமாம்மா. ஆமாம்மா, அவர் என்ன தோப்பனார் மாதிரியே பேசுறாரு, ராட்சசம் மாதிரி பேசுறாரு, காதலே கேட்க முடியல. நம்ம முத போயிடலாமா? வேணாண்டி, அவரை விட்டுட்டு வாத்துக்கு போனோம்னா அது பேரு ஒரு பாட்டு கேட்கணும். நம்ம இங்கேயே ஓரமா வெயிட் பண்ணுவோம். வா. நானும் சொல்றேன், ஆனா யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறான். இந்த கண்டரை எல்லாம் பார்க்க கூடாதுன்னு உன் பாட்டி இந்த லோகத்துக்கிட்ட போய் சேர்ந்துட்டா. போச்சு, என் மானம் எல்லாம் போச்சு. இனிமே நான் எப்படி தெருவில் நடமாடுவேன்? கீதா, ஊர்ல தான் மானம் போறது. ஹாஸ்பிட்டல் வாசலே மானத்தை ஏல விடணுமா? சொல்லியம்மா. ஆத்து பொம்மலாட்டிகள் நன்னா இருந்தா ஆத்து குழந்தைகள் நன்னா இருக்கும். சொல்லு விடுங்க. அப்பா, ஆத்துக்கு போய் பேசலாம்ப்பா, ப்ளீஸ் பா. எந்த ஆத்துல நீ போய் பேசுவேன்? எந்த ஆத்துல போய் பேசுவேன்? மூஞ்சியில அரைஞ்ச மாதிரி பேசிட்டேன் இந்த விஸ்வநாத. சம்பந்தம் இல்லாத பேசுறத செவட்டு நாள் விட்டுருப்பேன். சம்பந்தி அப்படித்தான் கூடி குறுகி வந்து நின்ன. உன்ன மாதிரி ஒரு மானம் கட்டோட பெற்றதுக்கு இது வேணும், இன்னமும் வேணும். சார், என்ன நடந்ததுன்னு தெரியாம சீதாவை தப்பா பேசாதீங்க. என்ன நடந்ததுன்னு தெரியலையா? யாருக்கு நீ தெரியல? இந்த லோகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. இந்த இந்த கல்லுளி மங்கி இவன் மட்டும்தான் வாயை திறக்க மாட்டேங்கிறான். அப்பா, அப்படி எதுவுமே நடக்கலப்பா. நான் பரிசுத்தமானவப்பா, என்ன நம்புங்க. வாயை மூடு. என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? நம்ம வீட்டு போனா நம்மளே நம்மள என்ன? எப்படி நம்ம தான் அனுசரணையா பேசணும்? உனக்கு பொண்ணு இருக்கா? சொல்லுடி, உனக்கு பொண்ணு இருக்கா? தாலி கட்டிக்கு தெரியாதவ நடக்கலாம். ஆட்டோ வரை பிடிக்கணும். மகாராணிக்கு ஆட்டோ ரிக்ஷா வேற. வாங்க வாங்க வாங்க. நீ எல்லாரும் ஆட்டோ வருமாடா? வராது வராது. உன் மூச்சுக்கு ஒண்ணு வராது. வா, அங்க போய் பிடிப்போம். வாங்க வாங்க. ஆரம்பம் சீதா, ஹரிங்க நம்ப மாட்டேங்கிற. பரவாயில்லடா, யார் நம்பல என்னால பரவாயில்ல. நான் உன்ன நம்புறேன். அழாத, தைரியமா இருக்கணும். நான் உன்ன நம்புறேன். நான் இருக்கேன் உனக்கு.